கூடிய சீக்கிரத்தில் இந்த கோபி பைத்தியம் பிடிச்சி திருத்துருவா சுத்த போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு பிடிச்சி வந்த கோபி ராதிகா கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லை, அவங்க உன்னை கீழே தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி சொன்னாரு. அதை கிட்ட ராதிகா செம்ம கோவப்படுறாங்க, இன்னுமே உங்க அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பிடிச்சி வாங்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல காலையில பாத்தீங்கன்னா கோபி எப்பயும் கூட வாக்கிங் போறாரு. அந்த டைம்ல பாக்யா தாத்தா வராங்க. பாக்யா தாத்தா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு, எப்படி இருந்த ஈஸ்வரி இப்படி ஆயிட்டாலேமா, எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல இந்த கோபி கண்ணில் சிக்க கூட்டில் வச்சு கோபியை பார்த்ததுமே தாத்தாவுக்கு சுருண்டு கோபம் வந்துருது. கோபியை பிடிச்சி ரொம்பவே கேவலமா திட்டுறாரு. உன்னை அவன் நம்பி வரும்போதே நினைச்சு ஏதாச்சும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நினைச்ச மாதிரியே அவன் மேல ஒரு கொலபலியை போட்டு அவளை நீனு நிம்மதியாவே இருக்க விடாம பண்ணிட்டியே, அவன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா, நீ ஈஸ்வரிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கோபிக்கு சாபெல்லாம் வராரு. இதை கேட்ட கோபி பாத்தீங்கன்னா மனசுடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு. அடுத்த கட்டத்துல இங்க பாக்கியா இனியா தாத்தா பாட்டி எல்லாருமே கும்பகோணத்தை கிளம்பி போறாங்க. இதை பார்த்த கோபிக்கு ஒண்ணுமே புரியல, போயிட்டு செல்லியன் கிட்ட விசாரிக்கிறாரு. இதை பார்த்த எழில் வந்து கோபி கிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு. எழில வந்து சமாதானப்படுத்தி உள்ளான்னு சொல்லிட்டு செல்லியன் வந்து கோபி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணனால எங்கேயாச்சும் வெளியே கூட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனா இங்க ராதிகா மயோ கமலா பாட்டி எல்லாருமே கிளம்புறாங்க, எங்கேயும் கிளம்பியிருக்காங்க. கோபி இருந்துகிட்டு இப்ப எங்கம்மா போற, இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கோபி மூஞ்சடிச்ச மாதிரி ராதிகா வந்து பேசி விட்டுறாங்க, நீங்க எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போறீங்களா, நாங்க எங்க வேணா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்ட கோபிக்கு வந்து செம ஷாக்கா இருக்கு.